வணக்கம். பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுனால கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை வருமா, கருத்தரிப்பதில் பிரச்சனை வருமா? நிறைய ஏராளமான பெண்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் இந்த கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுனால கர்ப்பப்பையிலையோ கருத்தரிப்பதிலோ எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சுய இன்பம் என்பது நம்ம உடலை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். ஓரளவுக்கு ஆய்வுகளில் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி ஒரு பெண் உச்சகட்டம் அடையும் போது அவங்க பிற்காலத்தில் எளிமையாக உச்சகட்டம் அடைகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர்கிட்ட சொல்ல முடியும் இப்படி தூண்டுங்க அப்படின்னு. பெண்கள் ஏதும் அறியாதவர்களாக, ஒரு விஷயமும் தெரியாதவர்களாக இருந்தாங்கன்னா திருமணத்திற்கு பிறகும் அவர்கள் வாழ்க்கையில் உச்சகட்டமே அடையாமல் வாழ்நாள் முழுவதும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் உச்சகட்டம் அடையாத ஒரு பெண்ணாகவே வாழ்கிறாங்கன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுலையும் எந்த தீங்கும் இல்லை. ஏன் பெண்கள் ரொம்ப பேர் பயப்படுறதில்லை அப்படின்னா, விந்து போல திரவம் வெளியாகிறதில்ல, விந்து ரொம்ப ப்ரிஷியஸ் அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறதுனால ஆண்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் பெண்கள் வந்து ரகசியமாக இதை வெளியே பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும். டீச்சர்கிட்ட கேட்க முடியாது, பெற்றோர்கிட்ட கேட்க முடியாது, யாருக்கும் கேட்க முடியாது. எல்லோருமே இதை தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் பெரும்பாலான பெண்கள் இதை பற்றி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ரகசியமாக ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். சுய இன்பம் பண்ணுறதுனால கர்ப்பப்பையில் பிரச்சனை வரலாம், குழந்தை பிறப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இப்படி ஏதாவது பயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது பெரும்பாலான பெண்களுக்கு. கின்சி 1948 எடுத்த ஆய்வுகளில், அமெரிக்காவில் எடுத்த ஆய்வுகளில் 60% பெண்கள் சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த காலத்தில். இப்போ கிட்டத்தட்ட 90% இருக்கலாம். இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி பெரிய ஆய்வுகள் எங்கேயுமே நடக்கலை. அதனால் இது ஒரு இயல்பான விஷயந்தான். இதனால் எந்த தீமையும் இதுவரை ஆய்வுகளில் கண்டறியப்படலை. ஆண்கள் ரொம்ப பயப்படுறாங்க, பெண்கள் இந்த பயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இது அவர்கள் எங்கேயும் வெளியே பொது வெளியில் கேட்க முடியல. ஏன்னா செக்ஸ் பற்றி பேசுவதோ அதை பற்றிய விஷயங்களை வாதிப்பதோ ஒரு தவறான செயலாக தெரிகிறதுனால யார் இதை பற்றி யார்கிட்டையும் கேட்டு அறிவு முடியாமல் ஒரு சிக்கலான சூழலில் இருக்கிறாங்க. வணக்கம்.